எண்பதுகளில் முன்னணி ஹீரோவாக இருந்து அதுக்கப்புறம் எல்லாரோடைய மனசையும் கவர்ந்து நிறைய ரசிகர்களையும் உருவாக்கிக்கிட்டாரு விஜயகாந்த். அதுக்கப்புறம் அரசியல்ல இறங்கினாரு, படங்கள் நடிக்க டைம் இல்லாம போனதுனால படங்கள் நடிக்கிறதையும் நிறுத்திக்கிட்டாரு. ஆனா அவர் விட்டுட்டு போன கலை பயணத்தை அவருடைய இளைய மகன் சண்முக பாண்டியன் தொடங்க இருக்கிறாரு. சகாப்தம் அப்படின்ற படம் மூலமா விஜயகாந்தோடைய இளைய மகன் சண்முக பாண்டியன் அறிமுகமாகிறாரு. இந்த படத்துல மற்ற கலைஞர்கள் யார் யார் நடிக்கிறாங்க, ஹீரோயின் யாரு அப்படிங்கறதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே 12ஆம் தேதி இந்த படத்துடைய பூஜை போடப்பட்டுச்சு. பூஜையில நிறைய இளம் ஹீரோஸ் மட்டும் இல்லாம விஜயகாந்த் நடிச்ச காலத்துல இருந்த கலைஞர்களையும் கூப்பிட்டு இருந்தாரு. அந்த விழாவில விஜயகாந்த் சண்முக பாண்டியனுக்கு ஜோடியா ரெண்டு ஹீரோயின்ஸ் இந்த படத்துல நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அவங்க யாரு, மற்ற கலைஞர்கள் யார் யாரு அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாம் அப்புறமா வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த இடைப்பட்ட நேரத்துல ஒரு விஷயம் வெளிவந்திருக்கு. என்ன அப்படின்னா, சண்முக பாண்டியனுக்கு ஜோடியா ஒரு ஹீரோயினா ஸ்ரீதேவியுடைய மூத்த மகள் நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 16 வயது நிலையில நடிச்சாங்களே அதே ஸ்ரீதேவியோடைய மகள் தான். ஆனா இந்த விஷயம் பத்தி இந்த படத்துடைய டீம் கிட்ட கேட்டா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு, ஆனா அதிகாரப்பூர்வமா இன்னமும் முடிவாகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க.